நம்ம சேனல்ல பிக் பாஸ் பிரபலங்களை பத்தின பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அப்படிதான் இப்பவும் பயோகிராஃபியோட வந்திருக்காது யாருன்றது எல்லாத்தையும் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஏடிகே அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you. பிக்பாஸ் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக எல்லாருமே இமிட்டேட் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடியே அவங்கள கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு ரொம்பவே ஃபன்ஃபுல் பர்சனாகவே வள வந்துட்டு இருக்காரு ஏடிகே. நிறைய பேருக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு வராருன்றது இவருடைய இன்ட்ரோ வீடியோ பார்த்து தாங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதெல்லாம் தாண்டி அவருடைய லைஃப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நடந்திருக்கு. ஏடிகே யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏடிகே உடைய ஃபுல் நேம் ஆரியன் தினேஷ் கனகரத்னம். இவரு ஸ்ரீலங்கன் தமிழன். சோ ஸ்ரீலங்கால பிறந்து வளர்ந்துருக்காரு. ஆனா படிச்சது எல்லாமே திருச்சிதாங்க. இவர் August 30, 1981 படோலா அப்படின்ற இடத்துலதான் பிறந்திருக்காரு ஸ்ரீலங்கால. சின்ன வயசுல இருந்து படிப்பே வரல அப்படின்ற விஷயத்த அவரே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நடிப்பு இந்த பாட்டு இது மேலாம் ஆசை எதுவுமே கிடையாதான். அதே மாதிரி ஐடிக்கு போகணும், வேற லெவல்ல வரணும், இது போல எல்லாம் எந்த ஒரு ஆசையுமே, அதாவது குறிக்கோளே இல்லாம இருந்த ஒரு மனிதர் தான் இவரு. ஆனா இப்ப இவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நான் இவர மாதிரி வரணும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சிங்கரா வாழ வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும் ஸ்ரீலங்கன். அண்ட் தமிழ்லயும் இவர் ஒரு ஹிப் ஹாப் சிங்கர். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கன் மியூசிக் ப்ரொடியூசராகவும் இருக்காரு. இவங்க அம்மா, இவங்க அப்பா அண்ட் இவருக்கு மேரேஜ் ஆன விஷயமா இருக்கட்டும், இவங்க அவருடைய மனைவியை விட்டு பிரிஞ்சதா இருக்கட்டும், இவருக்கு 7 வயசுல ஒரு மகன் இருக்காரு. அந்த மகனுக்காக தான் இப்ப வரைக்கும் நான் இருக்கேன். என்னுடைய மகன் என்ன டிவில பாக்கணும், நான் யாருன்றத மத்தவங்க சொல்லி அவன் கேட்கணும், அவன் ரொம்ப பெருமைப்படணும் அப்படிலாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. சின்ன வயசுலாம் சாங்ஸே இவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான். சாங் கேட்கவும் பிடிக்காதான், பாடவும் பிடிக்காதான். 10th ஃபெயில் ஆங்க. இவங்க அப்பா ரொம்பவே ஒரு ஸ்போர்ட்டிவான மனுஷனா. என்னதான் இவர் ஃபெயில் ஆனாலும் திருச்சிக்கு வந்திருக்காங்க. திருச்சிக்கு வந்து இங்க ஐடியும் முடிச்சிருக்காரு. இங்க படிச்ச படிப்புல அப்படியே நம்மளுடைய நாட்டு மக்களுக்கும் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சுதான் இவரு இங்க இருந்து அங்க போயிட்டு டீச் பண்ணிருக்காரு. அதுக்கு இடையில இவரு வேலையும் பாத்துருக்காருங்க. அந்த வேலை பார்க்கும் போதுதான் இவருக்குள்ள அந்த சிங்கிங் திறமை இருக்குன்ற விஷயம் வெளிவந்திருக்கு. 1999 இருக்கும் போது ஜூனியர் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரா இருந்திருக்காரு இவர் படிச்ச அதே காலேஜ்ல. அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஏஜென்சியாவும் ஒர்க் பண்ணிருக்காரு. அங்க ஒர்க் பண்ணும் போதுதான் இவர் என்ன பண்ணுவாராம், எழுதுவாராம். இவருக்கு தமிழ் எழுத படிக்கலாம் தெரியாதாம், பேச மட்டும்தான் தெரியுமாம், இங்கிலீஷ்ல தான் எழுதுவாராம். இதை வச்சு தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றதுக்காகவே வேற ஒரு நபரை வச்சுதான் இவர் பண்ணிட்டு இருக்காராம். அந்த ஆட் இருக்கும் போதுதான் சரி ஓகே நம்மளும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ கொடுப்போமே அப்படின்னு நினைச்சுதான் அவருக்கு அங்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. கிராஸ் கல்ச்சர் அப்படின்ற ஆல்பம் ஒண்ணு பண்ணிருக்காரு. தமிழா அப்படின்ற ஒரு ஆல்பம் பண்ணிருக்காரு. இதுல குறிப்பா இந்த தமிழா ஆல்பம் தான் தமிழ்நாடு வரைக்குமே இவரை ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லயும் இவர் இருந்திருக்காரு. சிங்கப்பூர்ல தான் இவர் எல்லாமே பண்ணிருக்காரு, நிறைய கான்சர்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்திருக்காரு. இங்க அவருக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. இவர் பண்ண ஆல்பம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காரு, சிடியா கன்வெர்ட் பண்ணிருக்காரு. அந்த சிடிய ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் கிட்டயா கொடுக்க போயிருக்காரு. அதுல ரொம்பவே ஒரு ஹர்ட்டான இன்சிடென்ட் எதுனா யுவன் சங்கர் ராஜா அவர்களை மீட் பண்ண போனதுதாங்க. ஆமாங்க, யுவன் சங்கர் ராஜா அவர்களை இப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். ஏன்னா இவருக்கு பாடல்கள் அந்த தீனா பாடல் எல்லாம் ரொம்ப பிடிச்சதாம். அப்ப யார் இந்த சார், இவ்வளவு சூப்பரா நமக்கு கம்போஸ் பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இவருக்கு தோணிருக்கு. பாட்டே பிடிக்காதவருக்குள்ள பாடல் ஒரு லவ்வாவே மாற காரணம் காதலன் படத்துல ஏஆர் ரகுமான் போட்ட மியூசிக் தானாங்க. உருவசி, பெட்டராப், சிக்கு புக்கு இது போல எல்லா சாங்குமே இவர் அடுத்தடுத்த லெவலுக்கு ஒரு பீட்டுக்கே கொண்டு போயிருக்கு. இந்த சாங் இவரால பாட முடியும், நம்மளும் ஒரு கம்போசரா ஆக முடியும், ஒரு மியூசிக் ப்ரொடியூசரா ஆக முடியும் தெரிஞ்சுக்கவே இவருக்கு 25 வருஷம் ஆச்சாங்க. ஏன்னா 25வது வயசுலதான் இவரு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவதாரம் படத்துல தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஆனா இந்த சாங்குக்கு தான் முன்னாடி ராஜா ராஜாதி ராஜா இந்த சாங்னா உயிராங்க. அதே மாதிரி வெளியனுப்பிச்சிட்டாங்களாம். இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் லெவல்ல ஒரு மியூசிக் டைரக்டரா வள வந்துட்டு இருந்த விஜய் ஆண்டனி அவர்களுடைய கான்டாக்ட் கிடைக்குது. அதுவும் அவருக்கு
டைரக்டாலாம் கிடைக்கல, ஒரு ஃப்ரெண்டு மூலமா தான் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்டு மூலமா கிடைச்ச போன் நம்பரை வச்சு அவருக்கு கால் பண்ணா அவருடைய வைஃப் எடுத்திருக்காங்க. வைஃப் எடுத்து சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களாம். இவர் என்னெல்லாம் பண்ணிருக்கான்ட்டு அவங்களே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிதான் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில 2008 வெளியான ஆத்திச்சூடி இந்த சாங் ரொம்பவே ஃபேமஸா இப்ப வரைக்கும் இருக்குன்னே சொல்லலாம். அந்த சாங்கை பாடினது இவர் தானாங்க. அந்த சாங்குக்கும் பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்கு. அது டைரக்டாலாம் பாடலையாம். ஆல்ரெடி இவர் ஸ்ரீலங்கால அதே மாதிரி ஒரு சாங்க பாடினாராம். அதை எனக்கு ரீமேக் பண்ணி தர முடியுமான்னு விஜய் ஆண்டனி அவர்கள் கேட்டாராம். அந்த சாங்கோட ரீமேக் தான் ஆத்திச்சூடியாங்க. இப்படி போயிட்டே இருக்கும் போது யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய அந்த இன்சிடென்ட், அதை தொடர்ந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் இவரையே கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பாட்டு எழுதி தர முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அது வேற எந்த பாடலும் இல்லங்க, ஏஆர் ரகுமான் அவர்கள் மட்டும் இல்லாம மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல வெளியான கடல். இந்த படத்துல மகுடி மகுடி இந்த சாங் ரொம்பவே ஃபேமஸான சாங். இந்த பாடலை பாடினது மட்டும் இல்லாம எழுதினதும் இவர் தான். இந்த ஒரு பாடலை தொடர்ந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் கூட நிறைய பாடல்கள் இவர் நல்லாவே பாட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அந்த வகையில ரஜினி அவர்களுக்கு சிவாஜி லிங்கா 2.0 இது போல படங்கள்ல இவர் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏஆர் ரகுமான் அவர்களுடைய அடுத்த படமான மெர்சலா இருக்கட்டும், அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 5 ஷோஸ்க்கு இவர் போயிருக்காராம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காராம். அப்பதான் ஓகே, நமக்கும் ஏதோ தெரியும், நம்மளும் இங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பிறந்திருக்கோம் நினைச்சாராங்க. இந்த பாடல்கள் மட்டும் இல்லாம ரஜினி முருகன் படத்துல என்னமா இப்படி பண்றீங்களேமா, சிங்கப்பூர்ல கான்செர்ட் பண்ணும்போது அனிருத் அவர்களை மீட் பண்ணி இங்க மனிதன் படத்துல அவர் கூட சேர்ந்து ஒரு கோரஸ்ல பண்ணிருக்காங்களாம். அது தனியா கூட படம் பண்ணலாம் தர்பார் படத்துல அப்படிலாம் கூட சொல்லியிருக்காராம். ஆனா ஒரு சில காரணங்களால அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்காமலே போயிருக்கு. அச்சம் என்பது மடமைடா படத்துல தள்ளி போகாதே இருக்கட்டும், சோகாலியா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் சோகாலி இவருடைய வேர்ஷன் தான். வேட்டைக்காரன் படத்துல சின்ன தாமரை இவருடைய மகன் நேம். இவருடைய மகன் பாத்தீங்கன்னா தீவிரமான அஜித் ஃபானாம். இவரு தீவிரமான ரஜினி அவர்களுடைய ரசிகராம். அந்த வகையில நேர்கொண்ட பார்வை படத்திலயும் இவருக்கு பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பாடியிருக்காரு. ஆனா அந்த போர்ஷனை தூக்கிட்டாங்களாம். அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாராம். கூடிய சீக்கிரம் இன்னொன்னுல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இவர் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலயும் பாடல்கள் பாடியிருக்காரு. இவ்வளவு தமிழ் பாடல்கள் இவர் பாடியிருந்தாலும் இந்த பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிருந்தா கூட இவரு தான் பாடியிருக்காருன்ட்டு இவருடைய ஃபேஸும் சரி இவருடைய நேமும் சரி வெளிவரவே இல்லை. அந்த இவருக்கு மேரேஜ் ஆகி 7 பையன் இருக்குன்னு சொல்லியாச்சு. இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஆனா அந்த ஒரு முதல் காதல் தான் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு, வேற எந்த காதலையும் நான் இருக்க மாட்டேன், என்னுடைய மனைவி கூட நான் சந்தோஷமா தான் இருந்தேன், இந்த பிரிவுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த வீடியோலயும். ஒரு குட் காஸ்க்காக தான் இவரு இந்த பிக் பி குள்ள வந்திருக்காரு. அந்த இவரு பிக் பாஸ் முகின்ராவ் அவர்களுடைய ஒரு வெறித்தனமான ரசிகராம். சோ இவருக்கும் இப்ப பல ரசிகர்கள் இருக்காங்க. அந்த வகையில இந்த வீடியோ பாக்குற நானும் ஒரு ரசிகர் இல்ல ரசிகன் சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராபில வந்து பாக்குற, அதுக்கு முன்னாடி யாரோட பயோகிராபி வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க.